எனது அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். அன்பு மாணவர்களே, ஏற்கனவே ஒரு கட்டுரை உங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. இப்பொழுது இரண்டு கட்டுரைகள் இவற்றில் எடுத்து நாம் எழுத வேண்டியிருக்கிறது. அதனால் இரண்டு கட்டுரைகள் இதில் கொடுத்துருக்கிறேன். இதில் முத கட்டுரை, பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுக அப்படின்னு ஒரு வினா. இந்த வினா விண்ணப்ப கடிதம், விண்ணப்பங்கிறத விட கடிதம், நண்பனுக்கு எழுதக்கூடிய கடிதம், அவனை பாராட்டி எழுதக்கூடிய கடிதமாக இருக்கிறது. எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இது வந்து இரண்டாவது கட்டுரை பயிற்சி சார். கட்டுரை எண் இரண்டு உங்களுடைய அந்த நோட்டில், கட்டுரை நோட்டில் கட்டுரை எண் இரண்டு, அப்போ சீரியல் நம்பர் எழுதிக்கிறனோ, இங்கே எழுதக்கூடிய தேதியை எழுதிக்கிறனோ, ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கோடு விட்டுருங்க, அதுதான் நல்லது. இப்போ நண்பனுக்கு கடிதம், இதை இந்த கட்டத்துக்குள்ளே எழுதணும். டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நண்பனுக்கு கடிதம், இடம் இல்லைன்னா நண்பனுக்கு கடிதம்ங்கிறத அடுத்த வரியில் கொண்டு வரலாம், கொண்டு வந்துடுங்க. இது கட்டுரை எண் ரெண்டு. ஏற்கனவே கட்டுரை எண் ஒன்று கொடுத்துருக்கிறேன், நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, அடுத்தது பாருங்கள். இடது பக்கம் வலது பக்கம் கட்டுற நோட்டில் பிரிச்சிட்டோம் ரெண்டா. நண்பனுக்கு கடிதம் ரெண்டு பக்கமே எழுதணும். இடது பக்கம் வினாவை எழுத வேண்டும். பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுக. இடது பக்கம் எழுதிடுறோம். வலது பக்கம் பாருங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால், அதே நண்பனுக்கு கடிதம் மேலே எழுதிட வேண்டியது. கட்டுரை எண் ரெண்டு, தேதி, நீங்கள் என்னைக்கு தேதிக்கு எழுதுறீங்களோ அந்த தேதியை எழுதி கொள்ளவும் சார். அப்போ அதுக்கு கீழே ஒரு கோடு விட்டு தேதி போட்டுக்கிறணும். வலது பக்கம், வலது பக்கம் எழுதணும். வலது பக்கம் கார்னரில் எழுதிக்கங்க தேதி. அதுக்கு கீழே அடுத்த கோட்டில் இடம் புதுச்சேரி. இடையில் ஒரு கோடு விட்டுக்கங்க. அதுக்கு கீழே அன்புள்ள நண்பன் அல்லது தோழியாக இருந்தால் தோழி, தோழி அந்த எழுதிட்டு, நண்பனாக இருந்தால் நண்பன் பேரை எழுத வேண்டும். உதாரணமாக மாறன் வச்சுக்கோங்க, அன்புள்ள நண்பன் மாறனுக்கு அப்படின்னு எழுதலாம். சரி, தோழின்னு வச்சுக்கோங்க. இப்போ கேர்ள்ஸ் எழுதுறீங்க, அன்புள்ள தோழி பாரதிக்கு அப்படின்னு கூட எழுதலாம், தோழிக்கு வந்து. சரி, அதற்கு கீழே ஒரு கோடு விட்டு உன்னை என்றும் மறவாத உன் நண்பன் அல்லது தோழி, உங்கள் பேர் எழுதணும் இந்த இடத்துல. உன்னை என்றும் மறவாத உன் நண்பன் அல்லது தோழி, தோழி பெறையாவது உங்கள் பேரை இங்கே நீங்கள் எழுத வேண்டும், எழுதும் கடிதம் அப்படின்னு போட்டு, அடுத்தது பாருங்கள். அடுத்த கட்டம் ஒரு கோடு விட்டுக்கங்க. ஐந்தாவது லெட்டரில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கட்டுரை ஆரம்பிக்கும் போது, பேராகிராஃபு ஆரம்பிக்கும் போது மேலே அன்புள்ள நண்பனுக்கு அப்படின்னுச்சுன்னா அதிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ஐந்தாவது எழுத்துக்கு நேர அடுத்த வரியில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். பேராகிராஃபு இருந்தால் இதை அப்படி தான் ஆரம்பிக்கணும். நீ நலமா, நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை மாதிரி தான் அனுப்பி வச்சுருக்கிறேன். இதனுடைய எக்ஸாம்பிள் கட்டுரையும் நான் அனுப்பி வைப்பேன். ஆனால் இந்த இதை பார்த்து தான் நீங்கள் எழுதணும். இந்த நான் சொல்லி கொடுக்குற கட்டுரையை பார்த்து எழுதணும். ஏன்னா ஸ்பெல் மிஸ்டேக்கு வந்துடக்கூடாது. அந்த வடிவத்தை பயன்படுத்தி இது ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல், எழுத்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுத வேண்டும். நீ நலமா, உன் வீட்டில் உள்ள அனைவரும் நலமா, கேள்விக்குறி. நானும் எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் நலம், புள்ளி. ஒரு கோடு விட்டுடுங்க. அடுத்த கோட்டில் ஆரம்பிச்சிருங்க. ஐந்தாவது லெட்டர் தான் ஆரம்பிக்கணும்.
உங்கள் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளுள் 4 மீட்டர் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல் போட்டி ஆகியவற்றில் நீ முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளாய். அடுத்த பக்கம் அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இச்செய்தியை 5வது லெட்டர் வந்து ஆரம்பிக்கணும். இச்செய்தியை நானும் என் பெற்றோரும் அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். உனக்கு எங்கள் பாராட்டுக்கள். ஒரு கோடு விட்டுட்டு அடுத்த கோட்டில் ஆரம்பிங்க 5வது லெட்டரில். நீ இன்னும் பயிற்சி எடுத்து மண்டல மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று தேசிய அளவிலான போட்டிகளிலும் விளையாட வேண்டும். அடுத்தது பாருங்கள், இறுதிக்கு வந்துட்டோம். வெற்றிகளை குவித்து நீ படிக்கும் பள்ளிக்கும் உன் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். புஸ்டாப் வச்சு ஒரு கோடு விட்டுருங்க. அடுத்த கோட்டில் இந்த வலது பக்கம் இப்படிக்கு சென்டராக வரணும், நடுவில் வரணும். எதுக்குன்னா, உன் அன்பு நண்பன் அல்லது தோழி, அதை அடுத்த வரியில் எழுதுறீங்கள, அதுக்கு முந்தின வரியில் இப்படிக்குங்கிறத நடு பகுதிக்கு எழுதணும். இப்போ உன் அன்பு நண்பன் அல்லது தோழி, அதுக்கு கீழே உங்கள் பெயரை எழுதுகிறோம், சென்டராக எழுதுகிறோம் உங்கள் பெயரை. அதுக்கடுத்து ஒரு கோடை விட்டுட்டு இங்கே இதுலேயே அந்த வலது பக்கத்துலேயே நேராக அந்த கீழே பார்த்தோம்னா ஒரு கோடு விட்டுட்டு உரைமேல் முகவரி, வலது பக்கம் பக்கத்திலேயே இடதாக எழுத வேண்டும். உரைமேல் முகவரி, அதற்கு கீழே பெறுநர். பெறுநருக்கு யார் அனுப்புவீங்க? உங்களுடைய நண்பருக்கு தான் அனுப்புவீங்க. உங்கள் நண்பர் பெயரை எழுதிக்கங்க, வீட்டு விலாசத்தை எழுதிக்கங்க, ஊரை போட்டுக்கங்க, முடிஞ்சது. இதே மாதிரி அழகாக பிழையின்றி அச்சு போல எழுதி பள்ளி திறக்கும் நாட்களில் எங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கவும், நாங்கள் அதை திருத்தி மதிப்பெண்ணிட்டு உங்களுக்கு தருவோம். அடுத்த கட்டுரையை பாருங்கள். 8வது வகுப்பு தமிழ், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கட்டுரை பயிற்சி. இது 3வது கட்டுரை பயிற்சி. அப்போ மேலே கட்டுரை எண் 3 எழுதிக்கங்க, தேதியை போட்டுக்கங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு எழுதிக்கங்க. 2 பக்கமும் எழுதணும், இடது பக்கம் எழுதணும், வலது பக்கம் எழுதணும். இடது பக்கம் வந்து மேலே கட்டுரையன் தேதி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், வலது பக்கம் அதே போல் கட்டுரையன் தேதியிட்டு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எழுதி கீழே ஒரு கோடிட்டு குறிப்பு சட்டகம் எழுதிக்கங்க. அதுக்கு கீழே ஒரு கோடு விட்டு அழகாக ஒரு கட்டம் போட்டு அதில் 1, 2, 3 சொல்லி நீங்கள் குறிப்பு சட்டகம் என்னவோ அதை எழுத வேண்டும். இந்த இருக்குது பாருங்கள், இதை மாதிரி எழுத வேண்டும். குறிப்பு சட்டகம் 1 முன்னுரை, 2 பொருளுரை, 3 நோய்வர காரணங்கள், 4 நோய்தீர்க்கும் வழிமுறைகள், 5 வருமுன் காத்தல், 6 உணவும் மருந்தும், 7 முடிவுரை. அப்போ 1, 2, 3 அந்த இது 1 வந்து முன்னுரை, 2 வந்து பொருளுரை. இது எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. நோய் வர காரணங்கள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், ஒவ்வொன்றும் பேராகிராஃபாக எழுதணும். இந்த நோய் வர காரணங்கள் அது நான் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை மாதிரியே எழுதுங்க. சரி, இப்போ பாருங்கள், 1 முன்னுரைன்னு எழுதிருங்க. அடுத்த வரியில் எழுதணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் நலம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்ததாகும். மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் உடல் நலம் இன்றியமையாததாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எழுதியிருக்கலையா, 5வது லெட்டரில் ஆரம்பிங்க. பேராகிராஃப் இது சார். இப்போ 3வது 1 போட்டு அடுத்த வரியில் எழுதிட்டீங்க. 2வது பாருங்கள், அதில் பொருளுரை, 2 பொருளுரை. அந்த பொருளுரையில் தான் பேராகிராஃபாக வரும். அதில் ஆரம்பிச்சிருவோமா. நோய் வர காரணங்கள் அதன் கீழே 5வது லெட்டரில் நீங்கள் அந்த 5வது லெட்டரை எப்படி பார்க்கணும்னா, ஆ போட்டிங்கன்னா நோய் வர காரணம், நோ அதுலேயே 1 ரெட்டக்கொம்பு, நான் 2 அந்த ஒத்த இது துணை எழுத்து அதுவே 3 நொய்,
4, அடுத்து ஸ்பேஸ் 5, அதுக்கு நேரம் தான் மனிதனுடைய வாழ்வு அப்படின்னு ஆரம்பிக்கணும் அடுத்த வரியில். சரி, நோய் வர காரணங்கள். மனிதனுடைய வாழ்வு இயற்கையை விட்டு விலகி போனது தான் நோய் வருவதற்கான முதல் காரணமாகும். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் ஆகிய மூன்றும் பிற காரணங்கள் ஆகும். அடுத்து ஆவண்ணா பாருங்கள், ஆ நோய் தீர்க்கும் வழிமுறைகள். அடுத்த வரியில் 5வது லெட்டருக்கு நேரம் ஆரம்பிங்க. தினமும் 3 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல், உடற்பயிற்சி செய்தல் ஆகியவை உடல் நலத்திற்கு அவசியமான ஒன்றாகும். முறையான யோகாசன பயிற்சிகள், தியானம், மூச்சு பயிற்சி ஆகியவற்றை நாம் செய்து வந்தால் நோயிலிருந்து விடுபடலாம். அடுத்தது ஈ பாருங்கள், வருமுன் காத்தல் தலைப்பில் கீழே எழுதுங்க. 5வது லெட்டருக்கு மேலே நேரம், எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்கள் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் நோய் வருமுன் நம்மை காத்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள் ஈயா, சரி, உணவும் மருந்தும் தலைப்பு கீழே 5வது லெட்டருக்கு நேரம் பறக்கிற பாருங்க. உணவை ருசிக்காக உண்ணாமல் உடல் நலத்துக்காக உணவுகளை உண்ண நாம் பழகிக்கொள்ள வேண்டும். புரோட்டீன், கொழுப்பு, தாது பொருட்கள், மாவுச்சத்து, நார்ச்சத்து போன்ற எல்லாம் கலந்த சரிவிகித உணவை நாம் உண்ண வேண்டும். அடுத்தது முடிவுரைக்கு வந்துட்டோம், கடைசி பகுதி 3 முடிவுரை. அப்போ அதிலிருந்து 5வது லெட்டர் பாருங்கள், 3 அந்த துணை எழுத்து, 4 5 அதுக்கு நேரம் ஆரம்பிங்க. எனவே கமா, நாம் நோய் வருவதற்கு முன் உடல் நலத்தை பாதுகாத்து நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நற்செயல்கள் ஆற்றிடுவோம். அதற்கு உணவு கட்டுப்பாடுடன் கூடிய உடற்பயிற்சி செய்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். அன்பு மாணவ செல்வங்களே, நல்லா பாருங்கள் எங்கே எங்கே கமா போட்டிருக்கிறாங்க. கமானா கால் புள்ளின்னு அர்த்தம். எனவே கமா, நாம் நோய் வருவதற்கு முன் உடல் நலத்தை பாதுகாத்து கமா, நமக்கும் கமா, நம் குடும்பத்திற்கும் கமா, சமூகத்திற்கும் நற்செயல்கள் ஆற்றிடுவோம் புள்ளி பார்த்திங்களா. அதற்கு கமா, உணவு கட்டுப்பாடுடன் கூடிய உடற்பயிற்சி செய்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் புள்ளி முடிந்து விட்டது. இதை நீங்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்கெங்கே கமா பண்ணுமோ, எங்கெங்கே புள்ளி வைக்கணுமோ, கட்டுரை முழுவதும் இதனை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் நீங்கள் எழுதி முடியுங்கள். நன்றி.